ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு ஆல் இந்தியா NIRF ரேங்குடு இன்ஸ்டியூட். அழகான சுற்றுச்சூழலில் தரமான கல்வியோட மிக சிறப்பான கம்பெனிகளில் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி தருகின்றன. B.Tech ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், B.Tech கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், B.Tech IT போன்ற பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைன் மூலம் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனே சேரவும், பலமான கல்வி வாழ்வை பெறவும். நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ்தத் படிக்கல் அவரோட அன்டோல்டு ஸ்டோரி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சரி ஓகே, போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கான ஒரு கரெக்டான டைம் வந்து கிடைக்கல. பட் இப்போ வந்து அவரோட அன்டோல்டு ஸ்டோரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இந்தியன் டீம்ல வேற செலக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேரத்தில் இவரோட அன்டோல்டு ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். ஓகே, தேவ்தத் படிக்கல் 20 வயசு ஆகுது. பட் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த ஒருத்தர் தான். ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பெற்றெடுத்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆண் பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கலும் பிறந்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக இவரை கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிற முனைப்பில் தான் இருந்திருக்காங்க. பட் ஒரு 3 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ விளையாட்டு ஜாமான் கிடந்தாலுமே இவர் போயிட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த பேட்டாக தான் இருக்குமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா கோச்சிங் சென்டர்ஸ் அனுப்புறது இது மாதிரி வந்து வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க. ஒரு சமயத்தில் அவங்க அப்படியே ஹைதராபாத் மூவ் ஆகுறாங்க. ஸோ ஹைதராபாத் மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு ஒரு வேறு லெவல் கோச்சிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்பத்தி ராய்டு இருக்கார்ல, அவரோட மாமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் கோச்சாக தான் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே கோச்சிங் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இவங்க அப்பாவுக்கு வந்து பெங்களூரில் வந்து வேலை கிடைக்கிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஹைதராபாத்தில் எடுக்கிற கோச்சிங்கும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால டைரெக்டாக பெங்களூர் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவரோட கோச்சுக்கு தான் வந்து எப்போவுமே வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவர் மேலே வந்து அபார நம்பிக்கை வந்து அவர் வந்து வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலி வந்து இவருக்கும் ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருந்திருக்கு. இவரோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6.3 கிட்ட வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இவரால் சில ஷார்ட்ஸ் வந்து ஒழுங்காக விளையாட முடியலை. அதே மாதிரி சில பவுலர்ஸை வந்து இவரால் எதிர்கொள்ள முடியலை அப்படிங்கிற விஷயம் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இவருக்கு ஏற்ற பேட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஒரு மாதிரி வந்து அப்செட்டாக இருந்திருக்கிறாரு. அப்பையில் இந்த கோச் இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு பேட்டு கம்பெனிகிட்ட ஸ்பான்சர் பேசி இவருக்கு ஏற்ற மாதிரி பேட்டு தயாரித்து கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வழி நடத்தி கொண்டு போயிருக்காங்க. ஸோ நிறையா ரஞ்சி Under-19 இந்த மாதிரி எல்லாம் நிறையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ 2019 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎலுக்கான வாய்ப்பும் வந்து கிடைச்சிது. ஸோ அந்த வருஷம் இவரால் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து விளையாட முடியல. ஆனால் ரொம்ப மனசெல்லாம் நொந்து போகாமல் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கப்புறம் இப்போ 2021 இந்த 2 வருஷமும் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ சையத் முஸ்தகலியில் சூப்பராக விளையாண்ட ஒரு பிளேயர், 20 வயசு தான்ப்பா ஆகுது, ஆனால் அந்த பையன் வந்து பயங்கரமான ஒரு பிளேயர், இந்தியாவோட அடுத்த யுவராஜ் அப்படின்லாம் வந்து எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் தான் வந்து நம்ம தேவ்தத் படிக்கல். ஸோ தேவ்தத் படிக்கலோட அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து நாங்கள் பெருசாக ஃபோர்ஸ் பண்ணலாம் இல்லை கிரிக்கெட் மேலே, அவனுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அவனே விளையாட ஆரம்பித்தான், இப்போ அவனே வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எங்களுக்கு வந்து சப்போஸ் இவர் வந்து பெருசாக கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னாலும் நாங்கள் கிரிக்கெட்டர் ஆக்க தான் ட்ரை பண்ணியிருப்போம், ஏன்னா எங்களுக்கு கிரிக்கெட் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த தேவ்தத் படிக்கல் வந்து எப்போவுமே ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, அதுக்கப்புறம் அந்த கோச் இருக்காருல்ல அவருக்கு வந்து ரொம்ப நன்றி, ஏன்னா அவர் இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன், என் மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சுதான் என்னை சீனியர் டீமுக்கு வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ அங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாங்க, நான் இருந்தாலுமே ஒரு சர்டைன் பீரியட்ல வந்து நான் ரொம்ப மோசமா விளையாண்டேன், என்னோட பேட்டிங் சரியில்லை, என்னோட டெக்னிக் சரியில்லை, ஏன்னா எனக்கு வந்து நான் ஹைட்டா இருக்கிறதுனால நிறைய இஷ்யூஸ் எனக்கு இருந்துச்சு, ஆனால் அப்பையிலேயே என் மேல ட்ரஸ்ட் பண்ணாங்க, என்னால முடியும் அப்படின்ட்டு யோசிச்சாங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் அவங்களோட ப்ராப்ளமா எடுத்து
எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணி என்ன இப்போ வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோச்சுக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாரு. ஸோ உண்மையுமே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ தேவதத் படிக்கல் இந்தியாவுக்கு செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ இந்தியாவில் ஸ்ரீலங்கா மேட்சில் கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பண்ணுற ஒரு சில பிளேயர்ஸில் வந்து இவரும் ஒருத்தர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50+ கன்ஃபார்ம் அடிப்பார். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஐக்கும் சரி T20 சரி சிறந்த பிளேயராக வந்து தேவதத் படிக்கல் இருப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தேவதத் படிக்கலோட இந்த அன்டோல்டு ஸ்டோரி பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இது எந்தளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கான்வெர்சேஷன் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நிறைய ஃபார் யூ.